இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விஜயை உதயநிதி எதிர்கொள்ளப் போவது எப்படி இரண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக முதலமைச்சராக மு ஸ்டாலின் இருந்தாலும் அவருடைய நிழலாகவும் பல சமயம் அவருடைய சப்ஸ்டியூட்டாகவும் இருக்கிறவர் வேற யாரும் இல்ல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் செந்தில் பாலாஜிக்கு என்னைக்கு ஜாமீன் கிடைக்குதோ அன்னைக்கு அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார்னு ஆருடம் சொல்றது பொய்யாக வாய்ப்பு குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போறவர் சாத் வேற யாரும் இல்ல உதயநிதி தான் திராவிட கட்சிகள் பார்க்கும் போது அதிமுக சார்பில் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் அவர் ஒரு சைடில் இருக்கட்டும்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது பட் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட பிளான் கிடையாது நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் ஓப்பனாக சொன்ன விஜய் கட்சி கொடி கட்சி பாடல் அப்படின்னு ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறாரு அடுத்ததாக முதல் மாநாட்டை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாருன்னா திமுக மொத்தமாக ஆட்டோ கண்டுடுமோன்னு சந்தேகம் கிளம்பியிருக்கு கலைஞர் மு கருணாநிதி மு க ஸ்டாலின் அடுத்ததாக உதயநிதினு வாரி அரசியல்னு விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலும் அரசியல் அனுபவம் இருக்குன்னு உதயநிதிக்கு சில பாசிட்டிவ் கிடைக்கும் இத்தனை திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு ஓட்டு போட்டு சாதிச்சோம் விஜய்க்கு அதிகமான மக்கள் நினைக்கிறதா டாக் போகுது இளைஞர்களை கவர் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னும் பெண் வேட்பாளர்களுக்கு சம உரிமை கொடுக்கிறன்னு போராடுற சீமானுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை இதுல விஜய் தனிப்பட்ட முறையில தேர்தலை சந்திக்கிறத விட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்குன்னு பேச படுதால் நான் நீ நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் துண்டு போட்டு சீட்டு பிடிக்க லைன் கட்டுறாங்க என்ன வேணும்னாலும் இருக்கட்டும் தமிழ் தமிழகத்தில் இலவச பேருந்து பயணம் இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்னு பெண்களோட ஆதரவை லாக் பண்ண திமுக பெரிய பிளான் போட்டிருக்கான் அதாவது மாதம் ஆயிரத்தை ரெண்டாயிரம் ரூபாயா மாத்த போறாங்களாம் அதோட குறிப்பிட்ட பஸ்களை மட்டும் இலவசமா பயணிக்கிறதையும் தாண்டி எல்லா பேருந்துகள்லையும் இலவச பயணம் திட்டம் கொண்டு வர போறதாகவும் பேசப்படுது தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சா சின்ன சின்ன திட்டங்கள்ல மயங்காம அரசியல் களத்துல புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆனா நம்ம மக்கள் இந்த டைம் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் இளைஞர்களுடைய இன்ஸ்பிரேஷனா இருக்கிற விஜய் இருக்கு இப்ப அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வயசு ஐம்பது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் டைம்ல அவருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டா இருக்கும் அதே மாதிரி உதயநிதிக்கு இப்ப நாற்பத்தி ஆறு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய வயசு நாற்பத்தி எட்டா இருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில ஜஸ்ட் நாலு வயசு தான் டிஃபரன்ஸ் நமக்கு தேவை இளமையான துடிப்பான முதலமைச்சர்னு மக்கள் நினைச்சா ரெண்டு பேருமே வேலட் தான் ஆனா மக்கள் பிரச்சனைகள்ல முன்னே நின்று முக்கிய முடிவெடுத்து இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும் அட என்னப்பா ஐடி விங் சூப்பராக ஆகிட்டே போகுதுன்னு சொல்றீங்களா எக்ஸாக்ட்லி அப்ப ஆல்ரெடி உதயநிதிக்கு உறுதுணையா இருக்கிற ஐ மட்டும் சும்மா விட்டுடுவான் என்ன மொத்தத்துல மும்முனை நான்கு முனை எல்லாம் இல்லைங்க ரெண்டே தான் ஒரு பக்கம் தாத்தா அப்பா அறிவு மற்றும் ஆசிர்வாதத்துல களம் காண போற உதயநிதி எது திசையில ரசிகர்கள் தொண்டர்கள் சப்போர்ட் ஆசிர்வாதத்தோட தேர்தல்ல போட்டியிட போற விஜய் இடையில ஒரு வருஷம் இருக்கே பார்க்கலாம் யாருக்கு ஆட்சி கட்டில் காத்துட்டு இருக்குன்னு